ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேபிஸ் வேர்ல்டு. குழந்தைங்களுக்கு சப்பாத்தி எப்படி கொடுக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தியை நல்லா டேஸ்ட் ஆக்கிறதுக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடுறதுக்கும் ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வெந்ததுமே அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்ச தண்ணியை சேர்த்திட்டு திக்காக பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த திக்காக அரைச்ச ஸ்வீட் பொட்டேட்டோ பேஸ்ட்டை தான் வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிணையிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது கூட ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு வந்துட்டு சேர்த்திக்கிறேன். இதில் ஒரு பிஞ்ச் வந்து உப்பு வந்து சேர்த்திக்கோங்க. இதை நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கலாம். கூட எதுவுமே தண்ணி வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த சக்கரவள்ளி கிழங்கு பேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இருக்கும், அதோட ஈரப்பதமே வந்துட்டு போதும். இதில் வாசனைக்காகவும் குழந்தைங்களுக்கு இன்னும் வெயிட் போட ஹெல்ப் பண்ணுறக்கும் கொஞ்சமாக வந்து நெய் வந்து சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்துறதால சப்பாத்தி இன்னுமே நல்லா சாஃப்டாக வந்து வரும். நீங்கள் இதில் பட்டர் கூட வந்து சேர்த்திக்கலாம். ஏற்கனவே அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவோட இது இருக்கிறதுனால மாவு வந்து நல்லாவே சாஃப்டாக வரும். மாவை 10 நிமிஷம் போல் வந்துட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்துட்டு இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு சாஃப்டாக இருக்குதுன்னு. இதில் ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கிறதால குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. அதோட வீட் வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சப்பாத்தி 8 மாதத்துலேருந்தே வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் எப்படி கொடுக்கணுங்கிறத பற்றி வந்து நான் சொல்கிறேன். இப்போது நம்ம எப்பவும் போல் வந்துட்டு சப்பாத்தி வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு தவாவில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா பட்டர் வந்து சேர்த்திட்டு நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். நெய் சேர்த்துறதால நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பட்டர் சேர்த்துறதால இன்னுமே நல்லா சாஃப்டான சப்பாத்தி வந்து கிடைக்கும். மேலேயும் வந்துட்டு கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்திக்கிட்டேன். சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே ரொம்பவே சாஃப்டாக வந்து வந்துருந்துச்சுங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ அப்புறம் நெய் எல்லாம் சேர்த்துனதால சப்பாத்தி நல்லாவே வந்துட்டு ஒரு சாஃப்டான டெக்ஸ்சரில் வந்து இருந்துச்சு. இப்போது இதை 8 மாத குழந்தையிலேருந்து எப்படி கொடுக்கறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த சப்பாத்தியை நான் சின்ன சின்னதாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நான் ஒரு 1/2 டம்ளர் போல் ஃபார்முலா மில்க் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதே நீங்கள் 1 வயசுக்கும் மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா மாட்டுப்பால் வந்துட்டு சேர்த்திக்கலாம். நான் 2 ஸ்கூப் போல் ஃபார்முலா மில்க் சேர்த்திக்கிட்டேன். இதில் ஒரு 1/2 பேரிச்சம்பழம் போல் வந்துட்டு சேர்த்திக்கிறேன். நல்ல ஸ்வீட்னஸ்க்கும் வெயிட் கெயினுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் ஊறட்டுங்க, அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். நீங்களும் ஃபார்முலா மில்க் வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா குழந்தைங்களுக்கு கரெக்டாக 1 ஹவரில் வந்துட்டு ஃபீட் பண்ணி முடிச்சிருங்க. 1 ஹவருக்கு மேலே இருந்துச்சுன்னா வீசிடுங்க, ஏன்னா அதில் பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் ஃபார்முலா மில்க் ப்ரிப்பேர் பண்ண டைம்லேருந்து 1 ஹவருக்கு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போது 5 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு. இந்த நல்லா ஊறின சப்பாத்தியும் பாலும் சேர்த்துட்டு நம்ம ஒரு மிக்சியில் நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட தண்ணி கூட வந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாம். எனக்கு ரொம்பவே திக்கான பேஸ்ட் ஆனதுனால நான் இதில் கொஞ்சமாக வந்துட்டு சுடுதண்ணி வந்து சேர்த்திக்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் கூட வந்து சேர்த்திக்கலாம். இதை குழந்தைங்களுக்கு நைட் டைமில் கொடுக்கலாம். நடுவில் பசியில் எழுந்திரிச்சு அலமாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்கன்னா காலையில் கொடுத்து ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நைட் கொடுங்க. எடுத்ததுமே நைட் வந்து தர வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.